வணக்கம் மக்களே, அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸுக்காக நிறைய மக்கள், அதாவது நம்மளை மாதிரி ரீட்டைல் பீப்புள்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க இந்த ரிசல்ட்ஸுக்காக. பர்சனலாக பார்த்திங்கன்னா நானும் இந்த ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறக்காக. இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டகாசமான ஒரு ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. இயர் ஆன் இயரில் 134% பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 803 கோடி பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான ப்ராஃபிட்டுங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு பொறுத்த வரைக்கும். இது போன வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 343 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை காட்டிலும் 134% அதிகப்படியான ஒரு ப்ராஃபிட்டை இந்த குவார்ட்டரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. இதுவே குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அப்படின்னு எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா 32.7% வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரோட இம்ப்ரூவாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் பார்க்கும்போது 600 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை காட்டிலும் 200 கோடி அதிகமான ப்ராஃபிட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அடுத்தபடியாக நம்ம இதைத்தான் பார்க்கணும். ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 35% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதே மாதிரி இவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறதும் நல்லா வந்திருக்கு. 3597 கோடி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கமாக அடைஞ்சிருக்காங்க. இதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் பார்க்கும்போது 2669 கோடி வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமாக அடைஞ்சிருக்காங்க. ஓகே, கிராஸ் என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. 2.51% வந்து இந்த குவார்ட்டரில் கிராஸ் என்பிஏ இருக்குது. இதுவே நம்ம குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் எடுத்து பார்க்கும்போது 2.96% இருந்திருக்கு. ஸ்லைட்லி வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டருக்கு கொடுத்துருக்காங்க. பட் இயர் ஆன் இயரில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 1.2% வந்து கம்மியாகிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 3.7% வந்து இருந்திருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வருஷத்தில் வந்து இந்த பேங்க் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு. 0.85% இருக்குது. இது ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 1.03% இருந்திருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 66% குறைச்சிருக்காங்க. எல்லா வங்கிகளும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸில், அதுவும் இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி 2 குவார்ட்டர்லேயும் சரி, அவங்களோட ப்ரொவிஷனை கம்மி பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு 66% பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவிஷன் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ரிசல்ட்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும்னு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து மோசம் பண்ணாமல் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இப்போது இவங்களோட சார்ட்டில் நம்ம போய் பார்க்கும்போது, நான் வந்து 1 வீக் சார்ட் போட்டிருக்கேன். 1 வீக்கில் பாருங்கள், ஒரு ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ இருந்துன்னு கேட்டிங்கன்னா 2017 இருந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 70 ரூபா வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நம்ம வந்து பொறுமையாக இருக்கலாம். இப்போ வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ப்ரீவியஸாகவே என்ட்ரி எடுத்திருப்பீங்க, அவங்களாம் ஹோல்டு பண்ணுங்கள். புது என்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 70 ருபீஸ் ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ஹைக்கு போகிறது கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத தாண்டணும். இன்கேஸ் முதல்ல மாதிரி ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது இந்த பேங்க்குக்குன்னு இல்லை, ஓவராலாக குளோபல் லெவலில் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டினவனே நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொட்டாக் பேங்க். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பேங்கிங்கோட Q4 ரிசல்ட்ஸாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான். அந்த வரிசையில் வந்த பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது கொட்டாக் பேங்க். கொட்டாக் பேங்க்கோட ரிசல்ட்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் தான். நம்ம இயர் ஆன் இயர் அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்கும்போது 3496 கோடி வந்து இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் 2767 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டலோனில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். 26% வந்து இயர் ஆன் இயருக்கு ஒரு ரைஸ் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் பேங்க்கு, ஒரு பெரிய பேங்க்கு. ஸோ இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு 100%லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ நீங்கள் ஐடிஎஃப்சி எடுத்துக்கிட்டாலும் போன வருஷமெல்லாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போ தான் பீக்காக ஆரம்பித்ததே, அதனால் அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தெரியும். பட் இந்த பேங்க்லாம் ஆல்ரெடி வளர்ந்த பேங்க்கு. ஸோ இவங்க வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. 26% அப்படிங்கிறது இயர் ஆன் இயருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தான். இதே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது
35%, சேம் லைக் அதே மாதிரி தான். இது எப்படி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் என்ன ஒரு வளர்ச்சி கொடுத்தாங்களோ அதே வளர்ச்சி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. 6,103 crore வந்து இந்த குவார்ட்டரில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமாக பெற்றிருக்காங்க. இதே இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 4,521 crore இருந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து 2.2 million கஸ்டமர்ஸ் வந்து புதுசாக சேர்த்திருக்காங்க. இதற்கான ஒரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 8-1-1 அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது, அது உங்களை நிறைய பேருக்கு தெரியும், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து கிரெடிட் கார்டு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட், அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆன மாதிரி ஆகும், அதில் ஒரு டெபாசிட்டும் வரும். அது போக பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு மூலிமா அவங்க பணத்தை வந்து நம்ம தலையில் வந்து கட்டுவாங்க. ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா ரன் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மூவாக நான் வந்து பார்க்குறேன் கொட்டாக் மகேந்திரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நெட் என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது 0.37% இருக்குது, நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இயர் ஆன் குவார்டர் ஆன் குவார்டரில் ப்ரீவியஸ் குவார்டரில் 0.43% இருந்தது, ஸ்லைட்லி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, 0.06% வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ரொவிஷன் பார்க்கும்போது 147 crore இருக்குது, இதே ப்ரீவியஸ் குவார்டரில் வந்து 148 crore இருக்குது. ப்ரொவிஷன் வந்து டவுன் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும். டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1 crore வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. எக்ஸலண்ட்டான ஒரு டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மோசமான ஒரு 1 crore அப்படிங்கிறது என்னத்துக்கு பத்தும் தெரில. அடுத்தது ஆர்ஓஏ ஆர்ஓஇ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு கொட்டாக் மகேந்திரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க்கோட டெக்னிக்கல் நம்ம பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, ஏன்னா ரீசெண்டாக ஒரு 2 months வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் நான் கத்தி கத்தி சொல்லியிருக்கேன் என்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு. நிறையா பேர் என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு லாபத்தையும் பார்த்துருப்பீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது நானும் பார்த்தேன். இப்போதைக்கு என்ட்ரி இல்லை, அகைன் அடுத்த என்ட்ரி வரட்டும், நான் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, அடுத்தது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கவர்மெண்ட் பேங்க். ஸோ இந்த கவர்மெண்ட் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, மோஸ்ட்லி நல்லா இருக்காதுன்னு யோசிப்பீங்க. பட் கவர்மெண்ட் பேங்க் ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில். எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயருக்கு 84% வந்து இவங்க ப்ராஃபிட் அதிகமாக பண்ணியிருக்காங்க போன இயர் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது. 571 crore பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவே இயர் ஆன் இயர் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 310 crore வந்து பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது இந்த ஐடிஎஃப்சியாக இருக்கட்டும் கொட்டாக்காக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பீட் பண்ணிவிட்டு 45.5% வந்து இயர் ஆன் இயருக்கு ரைஸ் ஆகிருக்கு, 3,513 crore வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வாங்கியிருக்காங்க. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது 2,417 crore வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடச்சிருக்கு. ஓகே, அப்புறம் இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரொவிஷன் போன ரெண்டு பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவிஷனை டிக்ளைன் பண்ணியிருக்காங்க, பட் இந்த பேங்க் பார்க்கும்போது 92.48% இயர் ஆன் இயருக்கு ப்ரொவிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டபுளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷனை, இது ஒரு நல்ல ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அடுத்தது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 37.39% இயர் ஆன் இயருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வங்கிக்கும் முக்கியம், அதுலேயும் இந்த கவர்மெண்ட் வங்கியிலலாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சிக்கல் இருக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, பட் இந்த வங்கி அதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பெருமையாக வந்து காட்டியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐடிபிஐ பேங்க்கு. ஸோ இந்த ஐடிபிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்து இந்த ப்ரைவேட் ஆக்கிறதுக்கு இந்த பேங்க்கில் இருக்கிற சில ஷேரை ப்ரைவேட்டாக மாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து, இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுவாங்க. பண்ணும்போது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போது ஐடிபிஐ பேங்க்கோட ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இயர் ஆன் இயருக்கு 64% உயர்ந்திருக்கு, 1,113 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இதே இயர் ஆன் இயர் எடுத்து பார்க்கும்போது 691 crore வந்து பண்ணியிருந்திருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஸ் யூஷுவல் 35%, எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ஜின் கரெக்டாக 35% அப்படின்னு வச்சுருக்காங்க. 3,279 crore பார்த்திங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடச்சிருக்கு. இதுவே இயர் ஆன் இயர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 2,420 crore இருந்திருக்கு. இந்த கேபிட்டல் அடகுசி ரேஷியோ பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதை வந்து இங்கே சுட்டி காட்டியிருக்காங்க இந்த பேங்க்கோட ரிசல்ட்ஸில். 20.44% இருக்குது. ஸோ இந்த கேபிட்டல் அடகுசி ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ பேங்க் ஒரு சேஃப்டியான பேங்க் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும். ஓகே, இது இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 19.06% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 26% வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டருக்கு. இதுவே இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 47% வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு கவர்மெண்ட் பேங்க்குமே அவங்களோட ப்ரொவிஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம்.
இதுக்கு பின்னாடி நிறையா சட்ட சிக்கல் இருந்தாலும் இருக்கலாம் என்னன்னு தெரியல, பட் ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பேங்க்கை ஒரு பாதுகாப்பு பண்ணுறது இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 11 ரூபா வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க்கை சார்ட்டில் பார்க்கல, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடியே கணிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் பேங்க்கோட ரிசல்ட்ஸை ஏற்றியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா பேங்க் நிஃப்டி ஏறும்போது கூடையே சேர்ந்து கொசூறு கருவாப்பழ கொத்தமல்லி மாதிரி இதுவும் ஏறி இருக்கும் நான் அப்படின்னு திங்க் பண்ணுறேன். பட் நல்ல ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சும்மா ஒரு 30 ரூபாவில் இருக்குது, ஒரு 10 ஷேரு இல்லை ஒரு 100 ஷேர் வந்து வாங்கி போடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அடுத்தது ஐடிபிஐ பேங்க். இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. 20 ரூபாவில் இருந்த பங்கு இப்போ 54 ரூபாவில் இருக்குது. ஸோ இதை வாங்க வேண்டாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க, கண்டிப்பாக வரும். வரும்போது நல்ல ஒரு கீழே கிடைக்கும், அந்த டைமில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 பேங்க்கை பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு எந்த பேங்க் வந்து சிறப்பாக தெரியுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இதில் என்னோடய கருத்தை சொல்லிக்கிறேன். இப்போது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கி, அதாவது புதுசாக ஒரு பூமில் வந்துட்டுருக்கு, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா IDFC. இந்த பேங்க் பார்த்திங்கன்னா இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்க்கும்போது அவங்க லாஸ் மேக்கிங் பேங்க்காக இருந்த ஒரு வங்கி. இப்போ வளர்ச்சி அடைகிறனால அவங்களோட வளர்ச்சி நமக்கு அபார வளர்ச்சியாக தெரியுதே தவிர, மற்றபடி ஒரு ஸ்டாண்டர்டான வளர்ச்சியாக இப்போ தான் இந்த பேங்க் அடையுது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க லாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்போ ப்ராஃபிட்டபிளுக்கு வந்திருக்காங்க, இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ ப்ராஃபிட்டபிள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வளர்ச்சி நமக்கு அபாரமாக தான் தெரியும், 150%, 200%னு இப்படி தான் தெரியும். பட் இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ப்ளூ சிப் பேங்க்ஸ், அதாவது கொட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், HDFC இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ எவ்ரி குவார்ட்டர் வந்து ஒரு 3000 கோடி, 5000 கோடி, 10000 கோடின்னு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து எடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா 10000 கோடியிலிருந்து 20000 கோடி போக முடியாது, ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். 10000 கோடினா 12000 கோடி, 12000த்துலேருந்து 14000 கோடி, இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொடுக்கும். சாரி, தொண்டை வந்து கட்டிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தான் நமக்கு கொடுக்கும். ஓகே, அதனால் நம்ம வந்து பெரிய பேங்க் கூட வந்து இந்த சின்ன பேங்க்கை வந்து எப்போவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஐடிஎஃப்சியை தூக்கிட்டு போய் HDFC கூட கம்பேர் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து கம்பேரபிள் கண்டிப்பாக கிடையாது, ரெண்டோட சைஸும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது பார்த்து பத்திரமாக பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு நல்ல ஒரு சீப்பாக கிடைக்கும் போது ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். மல்டி பேக்கர் ஆகும், நாளைக்கு HDFC ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலலாம் ஒரு பேங்க்கை பை பண்ணுறது ஒரு தவறான செயல். ஓகே, ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை மக்களே.